ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் பெற்றுள்ள பெருந்தொகை கடன். அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் தொடர்பில் வெளியான தகவல். பிணவறைக்கு அருகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அரச வாகனம் கண்டுபிடிப்பு. மத்திய காசாவில் ஸ்ரேலின் தாக்குதலில் 28 பேர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவி ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இதுவரையில் 347 பில்லியன் ரூபாய் கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் இவ்வாறு கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக வடமேல் மாகாண பல்கலைக்கழகத்தின் நிதி மற்றும் முகாமைத்துவ பீடத்தின் பேராசிரியர் அமிந்த மெட்சில தெரிவித்துள்ளார். திரைசேரி உண்டியல்கள் மற்றும் பிணை முறிகளுக்கு கேள்வி நிலவி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய அரசாங்கமும் இணைந்து செயற்படும் என்ற நம்பிக்கை காரணமாக இவ்வாறு கிராக்கி நிலவுவதாக தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தமைக்கு கூடுதல் கடன் பெருகையே காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முதலாவது இணக்கப்பாடு கடன் ஸ்திரமின்மை என அவர் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் பிணை முறிகள் மற்றும் திரைசேரி உண்டில்களை விற்பனை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறெனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் இலங்கையின் உள்நாட்டு சந்தையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட மொத்த கடன் தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை அரசாங்கம் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்பட்ட 1690 ஆயுதங்களில் 30 ஆயுதங்கள் மட்டுமே மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கடந்த சில வருடங்களில் பாதுகாப்பு அமைச்சினூடாக அரசியல்வாதிகள் உட்பட பல்வேறு நபர்களால் பெறப்பட்ட துப்பாக்கிகள் 30 துப்பாக்கிகள் மட்டுமே நேற்று வரையில் வெலிசர கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள தானியங்கி துப்பாக்கிகளை உடனடியாக ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது. இந்த உத்தரவின் பிரகாரம் இந்த ஆயுதங்கள் கையளிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில வருடங்களாக பாதுகாப்பு அமைச்சினூடாக அரசியல்வாதிகள் உட்பட பல்வேறு நபர்களுக்கு தானியங்கி துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தானியங்கி துப்பாக்கிகளை வழங்குவது தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில ஆண்டுகளில் 1690 துப்பாக்கிகள் உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கி அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் முறையான கணக்கெடுப்பு செய்து வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளின் எண்ணிக்கையை கண்டறிய வேண்டுமென போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கி உரிமங்களை பெறுவதற்கு அரசியல்வாதிகள் உட்பட பல்வேறு நபர்கள் போலீஸ் நிலையங்களில் போலீஸ் அறிக்கைகளை பெற்றுள்ளனர். இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இவ்வாறு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை உரிய முறையில் கணக்கெடுப்பு செய்து தகுதியானவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது சில அரசியல்வாதிகள் பாதுகாப்பு அமைச்சினூடாக 8 தொடக்கம் 10 துப்பாக்கிகளை பெற்றுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பெறப்பட்ட துப்பாக்கிகள் சில காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கோமாகம ஆதார வைத்தியசாலைக்கு அருகில் அரச லட்சணையுடன் அரச வாகனம் ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை கோமாகம ஆதார வைத்தியசாலையின் பிணவறைக்கு அருகிலேயே வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனம் அரச லட்சணையுடன் வைத்தியசாலை வளாகத்திற்குள் நுழைந்து வைத்தியசாலைக்கு பின்புறமாக உள்ள பிணவறைக்கு அருகில் நிறுத்திவிட்டு செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிணவறைக்கு அருகே பல நாட்களாக வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் உரிமையாளர் இல்லை என்ற தகவல் தெரிய வந்ததையடுத்து வெளிநபர் மூலம் வாகனத்தினை வைத்தியசாலை வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறையினர் தலையிட்டு இதுகுறித்து நிர்வாகத்திற்கு தெரிவித்ததையடுத்து அதிகாரிகள் வாகனத்தின் புகைப்படங்களுடன் சுகாதார அமைச்சகம் மற்றும் உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் நேற்று வியாழக்கிழமை வரை 10 அரசியல் கட்சிகளும் 9 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர்.
எதிர்வரும் நவம்பர் 14 திகதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் சார்பில் போட்டியிடுவதற்காகவே 19 வேட்புமனுக்கள் இதுவரை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதே நேரம் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக 34 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். வேட்புமனு தாக்கல் இன்று வெள்ளிக்கிழமை இறுதி தினம் என்பதால் இன்று ஒரே நாளில் அதிகளவு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உயிரை மாய்க்க முயன்ற இளவயது தாய் மற்றும் பிள்ளையை ரயில் சாரதி காப்பாற்றியுள்ளார். கழனிவெளி ரயில் வீதியின் அவிசாவளை ஹெங்குரல மற்றும் மிரிஸ்வத்த உபநிலையங்களுக்கிடையில் இளம் தாயும் அவரது 3 மகளும் காப்பாற்றப்பட்டுள்ளனர். ரயில் சாரதியின் அவதானம் காரணமாக நேற்று காலை குறித்த இருவரையும் காப்பாற்ற முடிந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தாயும் மகளும் ரயிலில் மோதுண்ட போதிலும் சிறு காயங்களுடன் உயிர் பிழைத்துள்ளனர். இருவரும் சுவசெரிய ஆம்புலன்ஸ் மூலம் அவிசாவளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அவிசாவளியில் இருந்து கொழும்பு கோட்டை வரை சென்று கொண்டிருந்தது. குறித்த ரயில் ஹெங்குரல உபநிலையத்திற்கு அருகில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதனால் ரயில் வேக கட்டுப்பாட்டில் இயங்கியுள்ளது. இதன் காரணமாக இருவரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்த அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்திற்கு முகம் கொடுத்த தாய் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக தனது மகளுடன் ரயிலில் பாய்ந்து உயிரை மாய்க்க முயன்றதாக அவிசாவளி தலைமையக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மத்திய காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்து பாடசாலை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட ஸ்ட்ரேலிய வான்வழி தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 28 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காசாவின் வடக்கு பகுதியில் தாக்குதல் வலுப்பெற்றுள்ள நிலையில் 3 மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் எனும் அச்சத்தில் அவர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் இடம்பெற்ற டேயர் பலா நகரிலேயே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்திற்கும் மேலாக நீடித்த போரிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள மில்லியன் கணக்கான மக்கள் டேயர் பலா நகரில் தஞ்சம் அடைந்துள்ளனர். எனினும் இன்றும் தமது படையினர் பயங்கரவாதிகள் மீது துல்லியமான தாக்குதலில் நடத்தியதாக ஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சர்வதேச சட்டத்தை மீறி சிவிலியன் உள்கட்டமைப்பை ஹமாஸ் அமைப்பு திட்டமிட்டு துஷ்பிரயோகம் செய்ததற்கு இது மேலும் ஒரு எடுத்துக்காட்டு என்று ஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுக்களை ஹமாஸ் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.